மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பார்க்கலாம். ஏப்ரல் 14 இருந்து ஜூலை 31 வரைக்கும் பொருளாதார வளம் சிறக்கும், குடும்ப தேவை பூர்த்தியாகும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறக்கும், மாடி மீது மாடி கற்ற யோகம் இருக்கு, கோடீஸ்வரனாக வாழ்ற பாக்கியம் அமையும், உறவினர்களின் உதவி கிடைக்கும், சுப நிகழ்ச்சி விமரிசையாக நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த கோரிக்கை நிறைவேறும், அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு, அரசு வகையில் நன்மை ஏற்படும், ராகுவால் போட்டியாளர் சதியை முறியடிப்பீங்க, கலைஞர்கள் புகழ் பாராட்டு பெறுவாங்க, அரசியல்வாதிகள் செல்வாக்கோட இருப்பாங்க, மாணவர்கள் ஆர்வமோட படிப்பாங்க, விவசாயிகளுக்கு அதிக மகசூல் கிடைக்கும், வழக்கு விவகாரத்தில் சுமூக தீர்வு கிடைக்கும், பெண்களால் குடும்பம் சிறக்கும், சுற்றுலா போயிட்டு வந்து சந்தோஷமா இருப்பீங்க. ஆகஸ்ட் 1 2018 ஜனவரி 31 வரைக்கும் கேதுவோட பலத்தால நல்ல பணப்புழக்கம் இருக்கும், முயற்சியில் இருந்த தடை விலகும், கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம், பணியாளர்களுக்கு பணிச்சுமை கூடும், பதவி உயர்வு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும், அதிகாரிகளிடம் அனுசரிச்சு போறது நல்லது, தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும், வியாபாரம் விஷயமாக அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர மாதிரி சூழ்நிலைகள் அமையும், பெண்கள் வகையில் நன்மை ஏற்படும், கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் பெற விடாமுயற்சி தேவைப்படும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும், மாணவர்கள் சிரத்தை எடுத்து படிக்கிறது நல்லது, விவசாயிகள் கால்நடை வளர்ப்பின் மூலமாக ஆதாயம் பார்ப்பாங்க, வழக்கு விவகாரத்தில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறதுக்கான பலன் இருக்கு, பெண்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது, சகோதரிகள் ஆதரவோடு இருப்பாங்க, உடல் நலம் சிறப்படையும். 2018 பிப்ரவரி 1 ஏப்ரல் 13 வரைக்கும் நினைத்தது நிறைவேறும் காலமாக இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்படும், உறவினர்கள் உதவியா இருப்பாங்க, தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும், புதிய வீடு மனை வாங்குற யோகம் உண்டு, பணியாளர்கள் முன்னேற்ற பாதையில் போவாங்க, சம்பள உயர்வு கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் முன்னேற்றம் பெறும், கலைஞர்களுக்கு எதிரில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும், அரசியல்வாதிகள் புதிய பதவி பெறுவாங்க, மாணவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உண்டு, விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூலை பெறுவாங்க, புதிய நிலம் வாங்கறதுக்கான அம்சமும் இருக்கு, பெண்கள் குழந்தைகளால் பெருமை அடைவாங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடும், ராகு காலத்துல பைரவருக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பு, போயிட்டு வர வேண்டிய கோவில் நாமக்கல்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.